சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து அன்பே சாய் குடும்பத்தில் நிறைய விஷயங்களை சாய்பா நமக்கு நடத்தி வச்சிட்ருக்காங்க. பலவிதமான அற்புதங்களும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்குது. அதுக்கு காரணம், நம்ம எல்லோரும் ஒரே விதமான மனபலத்தோடு சாய்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு நல்ல இடத்தை நோக்கி நாம் போகிறோம். எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்றத தாண்டி, இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த மனநிலையில் வாழ்ந்துட்டிருப்பதால், நாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்துக்கு யாருன்னு நாம் காட்டுவோம். அன்பினால் நாம் ஜெயிப்போம். வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசையை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சாய்ப்பா வந்து கொடுத்துருக்காங்க. நாம் அவரை தேடி போகலை, அவர் நம்மளை தேடி வந்திருக்காங்க. நாமளும் சில இடத்துல தயார் செய்யணும். நம்மளை நம்ம மனசை முதல்ல தயார் செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம உடம்பை தயார் செய்யணும். மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக உற்சாகமாக நாம் வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் சாய்பாவும் ஒரு நல்ல வெற்றியை அமைச்சு தருவாங்க. ஒரு ஒரு நாளும் எப்படி தொடங்குறோம், அந்த நாளை எப்படி முடிக்கிறோம், இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட எதிர்காலம் இருக்குது. அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பயன்படுத்துகிறோம். எனக்கு அன்பே சாய் குடும்பத்தில் பாதி சைராம்ஸ் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட எல்லா இடத்துலையும் ஒரு வெளிச்சத்தை சாய்ப்பா வந்து ஏற்படுத்துவாங்க. நமக்கு இருட்டு அப்படின்றதே இல்லை. எப்படி ஒரு சூரியனோட வெளிச்சம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குதோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சத்தை சாய்ப்பா உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூரியன் காலையில் அந்த விடிகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அப்போது அந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தா ஒரு 1-1.5 மணி இருக்கும்போது உச்சந்தால வெயில்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக பிரகாசமாக இருக்கும். அப்போ அந்த 5 மணி 6 மணிக்கு சூரியோதயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் உச்சிக்கு வரும். அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் மறையும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். உச்சிக்கு வந்து புகழ் அடைவோம். புகழ் அடைஞ்ச அந்த பலன்களை நாம் பெறுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடியும். அடுத்தது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நாம் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை, புண்ணியத்தை நாம் செய்கிறோம். அதன் மூலமாக வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான நல்ல நல்ல திருப்பங்களும் இங்கே வர்றதால இந்த ஜென்மத்திலையும் நாம் சிறப்பாக இருப்போம், அடுத்த ஜென்மத்திலையும் அதை விட சிறப்பாக இருப்போம். ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நாம் சிறப்பாகவே இருப்போம். ஸோ வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலை புரிய வைப்பதற்கு நாம் முயற்சி பண்ணோம், அதில் நாம் ஜெயித்தோம். இன்றைக்கி நான் பேசுகிறத விட
நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாந்தமாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குதுன்னா சாயப்பாவோட ஒவ்வொரு குழந்தைங்களும் அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிங்க, அனுபவசாலிங்க. வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் சொந்தங்களை பற்றியும் பந்தங்களை பற்றியும் எதிரிகளை பற்றியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளை பற்றியும் அதில் கிடைக்கிற அனுபவத்தை பற்றியும் ரொம்ப சிறப்பாகவே நாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த புரிந்து வைத்த இருக்கக்கூடியதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை விடியலை நோக்கி போகுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விடியல் நமக்கு இருக்குது. இன்னைக்கு காலையில் எல்லாம் எழுந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதோட நம்ம பொறுப்பு இன்னும் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். இந்த நாளை எப்படி சிறப்பாக்குறோம், நம்ம நினைச்ச மாதிரி எது எதை நம்ம செய்கிறோம், செய்கிறத தாண்டி எதை நம்ம சிறப்பாக செய்கிறோம், எதில் நம்ம கவனத்தை வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த நாளில் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள். வேலை செய்கிறதே, நம்ம பொறுப்புகளை உணர்ந்து வேலை செய்கிறதே ஒரு கொண்டாட்டம். நமக்கு இந்த சோம்பல்லாம் இல்லை, நமக்கு உற்சாகமான காலை பொழுது இந்த காலை பொழுது. காலையில் செய்யக்கூடிய எந்த வேலைகளையும் முகம் சுளிக்காமல் நம்ம செய்கிறோம். மனசில் வருத்தமா அப்படின்னா என்னென்னு கேட்குற அளவில் நாம் இன்றைக்கி இருக்கோம். அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு கொஞ்சம் குறைகள் இருக்கட்டும். நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அன்பேசாய குடும்பத்தில் காலடி எடுத்து வச்சிட்டீங்கல்ல, அப்போ அந்த சூரியன் உதயமாகிறது எவ்வளோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாகிற ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வருது. அப்போ நீங்கள் காலடி எடுத்து வச்சிட்டீங்க. அன்பேசாய குடும்பத்தில் புதுசாக வரக்கூடிய சாய்ராமுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், இதை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே நம்பிக்கையோட சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சைராம்ஸ்க்கு சொல்கிறேன், காலடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே இங்கே அத்தனையும் நமக்கு பெறப்போவது உறுதியாக்கப்பட்டது. அந்த மாதிரி பொறுமையாக நம்ம இருக்க தானே போகிறோம். பொறுமை எல்லாருக்கும் இருக்குதானே, எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா சாய்ப்பா சொன்னக்கூடிய வார்த்தை தான் நாணயத்தில் ரெண்டு பக்கம் எப்படியோ அதே மாதிரி சாய்ப்பா சொன்னது, ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் பொறுமை. இந்த ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த தத்துவமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதிரி புதிரியான வெற்றியா என்னன்னு தெரியாது, பெரிய சாதனையா அதுவும் தெரியாது. ஏன்னா படைச்சது அத்தனையுமே சாய்ப்பா தானே. ஸோ அந்த மன உறுதி நம்ம இங்கே எல்லாருக்குமே இருக்குதுன்றத நான் நம்புகிறேன். ஒரு உற்சாகமான காலை பொழுதில் நாம் இதெல்லாம் பேசும்போது சாயப்பாவுடைய அந்த வருகை நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த நாள் சாயப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு? நல்லது செய்வதற்கு, ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுப்பதற்கு. அந்த தொடக்கம்தான் இந்த நாள். அப்போ அவருக்கு விருப்பமானதை மட்டும்தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். நமக்கு விருப்பமானது இல்லை. அவருக்கு என்ன விருப்பமோ அதை தாண்டி நாம் எதையுமே செய்ய போகிறது இல்லை. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் சாய்ப்பாவோட அருளால் நிறைவேறணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். உங்களோட எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, அதை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதற்கு உண்டான பிரார்த்தனைகளை நானும் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதை செய்யணும். ஸோ பிரார்த்தனை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல பதிலை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை நான் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம
உங்களுக்கும் இதில் பொறுப்பு அதிகம் அப்படின்னு நினச்சி நல்ல பதில்களை கொடுங்க. ஏன்னா சாயப்பா உங்கள் மூலமாக நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க கமெண்டில். அதனால் யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ வைங்க, அவங்களுக்கு நல்ல பதில்களை கொடுங்க. எல்லோரும் அவங்க பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி சாய்ப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாள் சூப்பரான ஒரு நாள், நல்ல அமைதியான ஒரு நாள், ஒரு வெற்றிகரமான ஒரு நாள், நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இது இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. சாயிரா.